Hi friends, welcome to my channel and happy Ganesh Chaturthi to all. Hi friends, namadhu vinayaga chaturthiki enna prasadam seidhen romba confusion a irukku illengla na vandu iniki semiya seiyapranga paarenga na vandu 1 teaspoon alavu nei seithirukka mundri thirachi varthukranga appra yelakav podi panni vechirukanga thool panni paarenga na vandu anil semiya varthu semiya danga eduthirukken adala vandu naan 1/2 kilo ku paadi danga eduthu vechirukken பாருங்க फ्रेंड्स இது நல்லா நம்ம 골든 கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்தி எடுத்துக்கலாம்ங்க அப்பதான் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நான் வந்து இந்த மாதிரி டம்ளர்ல 3 டம்ளர் அளவு தண்ணி வந்து கொதிக்க வச்சு வெச்சிருக்கங்க இதே அளவு தான் நான் சுகரும் ஆட் பண்ண போறங்க அதை விட கொஞ்சம் கம்மியா போட்டா கூட ரொம்பவே டேஸ்டா இருக்கும்ங்க பாருங்க இது நல்லா வறுத்திட்ட பிறகு நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம்ங்க எந்த சேமியா வந்தாலும் நம்ம ரொம்ப நல்லா வறுத்தனவே ரொம்பவே டேஸ்டா இருக்கும்ங்க தண்ணி வந்து நம்ம அதிகமாக வெச்சிட்டு கூட அது தண்ணி வந்து நம்ம தேவைக்கேற்ப அளவு மிதங்கற அளவு ஊத்துனாலே போதும்ங்க பாருங்க फ्रेंड्स நான் வந்து ஆட் பண்ணிட்டேன் பாருங்க இது நல்லா வெந்த பிறகு நம்ம ஏலக்காய் பொடியும் அப்புறம் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம்ங்க பாருங்க இப்போ நான் salt போட்டுறேன் இது வெந்த பிறகு தான் நான் sugar ஆட் பண்ண போறேன் பாருங்க ரொம்பவே இது டேஸ்டா இருக்கும் இது நீங்க ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க தண்ணியும் இது நல்லா சுண்டன பிறகு நான் பால் சேர்த்துக்கங்க இப்போ நம்ம ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் அப்புறம் சுகரும் இத கூட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா mix பண்ணிட்டு சிம்ல வெச்சு செய்யணும் இல்லனா காடி பிடிச்சிரும் இத வந்து ஒரு பாத்திரத்துல நம்ம மாத்திக்கலாம் நான் வந்து நெய் தடவி வெச்சிருக்கங்க அந்த பாத்திரத்துல மாத்திக்கறேன் இது கேக் டைப்ல வந்து நமக்கு வரோ இந்த மாதிரி கூட நம்ம கேக் ஆ ரெடி பண்ணிக்கலாம்ங்க பாருங்க இது நான் இப்ப செஞ்சு காமிக்கிறேன் எப்படி நம்ம இது திருப்பி ஒரு தட்டல மாத்திக்கிட்டேன் பார்க்கலாம் நான் ஆறன பிறகு தான் இது மாதிரி செய்றேன் பாருங்க ஓகே फ्रेंड्स இது ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க குழந்தைங்க பெருங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க थैंक यू फॉर वाचिंग गाइस